ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ப்ராக்டிக்கலாக எல்லாருமே எக்ஸிக்யூட் பண்ண முடியும் கண்டிப்பாக இந்த பிஸ்னஸை. இந்த பிஸ்னஸ் வந்து வீட்டிலேருந்தே கூட செய்யலாம். நாம் வந்து பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரிலாம் தேவை இருக்காது. ரொம்ப ஈஸியான ஒரு பிஸ்னஸ் தான் நான் சொல்ல போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்ட்மேட் பேப்பர் பேக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பாலித்தீன் பேக்ஸுக்கெலாம் வந்து பேன் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து இந்த பேக்ஸுக்கு வந்து கொஞ்சம் மவுசு ஜாஸ்தி. அதனால் இந்த டைமில் நீங்கள் வந்து இதை வந்து எடுத்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் நல்லா போகும். இதுக்கு மெஷினரிஸ் அந்த மாதிரிலாம் தேவையில்லை, ஹேண்ட்மேட் பேப்பர் பேக்ஸ் தான் நான் சொல்கிறேன். நான் இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த பேக்ஸ் தான் வந்து ஹேண்ட்மேட் பேப்பர் பேக்ஸ். இது வந்து வீட்டிலே நம்ம வந்து செஞ்சிடலாம், நாமளே கூட நம்மளோட எஃபோர்ட் மூலமாக நம்ம செஞ்சிடலாம். இது செய்கிறதுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லை. இந்த பிஸ்னஸை பொறுத்தவரையில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகமாக இருக்காது, செய்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் எடுக்கிறது தான் இதில் வந்து மெயின். நீங்கள் ஆர்டர்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டினியூஸாக உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த மேரேஜ் ஆர்டர்ஸ் இந்த மாதிரிலாம் எடுத்தீங்க அப்படின்னா அப்புறம் ஷாப்லேயே ஷாப்புக்கு நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். இந்த மாதிரி ஆர்டர்ஸ் ஒன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரெகுலர் ஆர்டர்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ரெண்டு மூணு பேர் வச்சு கூட மேன் பவர் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த பிஸ்னஸை தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து அந்தளவுக்கு ரொம்ப பெரிய லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஆர்டர்லேருந்து ஒரு 50% அமௌண்ட் வாங்கியிருப்பீங்க கண்டிப்பாக கஸ்டமர்கிட்டருந்து. அதை வச்சே கூட நீங்கள் மேனேஜ் பண்ணிடலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். இன்னொன்று இதோட திங்ஸ் எல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்கும். இந்த திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாரிஸ் கார்னர் இருக்குது பார்த்தீங்களா சென்னையில், அங்கே வந்து ஆண்டர்சன் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. அங்கே வந்து மெயினாக வந்து இந்த ஸ்டேஷ்னரி திங்ஸ் மட்டுமே அங்கே வந்து ஹோல்சேல் உண்டு, நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாம். நான் வந்து அந்த அட்ரஸ் அதாவது கடையோட அட்ரஸ் நான் பர்டிகுலராக எனக்கு தெரியாது, பட் நான் முன்னாடி வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அந்த ஆண்டர்சன் ஸ்ட்ரீட்டில். அதனால் அந்த நேம் மட்டும் நான் கீழே டிஸ்பிளே பண்ணுறேன். இங்கே வந்து இந்த மாதிரி பேப்பர் பேக்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க, செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அங்கே போய் மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு நீங்கள் அதில் செய்யலாம். அதில் பெரிய லெவல் மெட்டீரியல்ஸ்னால் பேப்பர் வேணும், அந்த டேக் வேணும், அதில் ஐஸ்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த டேக் போடுறதுக்கு ஒரு ஐஸ் வேணும். இது மட்டும்தான், இந்த மூணு பொருள். அப்புறம் வந்து க்ளூ வேணும், இவ்வளோதாங்க. ஆனால் வந்து ரொம்ப பெரிய லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. நீங்கள் சூப்பராக வந்து ஆர்டர்ஸ் கிடச்சிட்டுனா நீங்கள் வந்து நல்லா சம்பாதிக்கலாம் இந்த பிஸ்னஸில். எல்லாமே வந்து நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம ஆர்டர்ஸ் எடுக்கிறது நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்கில் தான் இருக்குது. பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபீல்டு ஒர்க்கில் இறங்கினா மட்டும்தான் சாதிக்க முடியும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் சொல்லியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் ஐடியா இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஒரு டைம் போய் விசிட் பண்ணி என்னென்ன ரேட்டு அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு நாலஞ்சு கடையில் போய் விசாரித்ததுக்கப்புறம் தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ தான் நம்மளுக்குமே ரொம்ப லாபமாக இருக்கும். சில இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக கிடைக்கும், அந்த இடம் எங்கேன்னு தேடி கண்டுபிடிக்கணும், அதுதான் வந்து பிஸ்னஸ். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்ல லாபம் இருக்கும். ஸோ இந்த ஹேண்ட்மேட் பேப்பர் பேக்ஸ் இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ ஒரு வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த பேக் வந்து நான் கடையில் வாங்கினேன் ரீசண்டாக. ஒரு ஹோல்சேல் கடையில் இது 7 ரூபீஸ்னு கொடுத்தாங்க. இதோட செலவு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 2 ரூபா 3 ரூபா தான் ஆயிருக்கும். ஆனால் எனக்கு 7 ரூபீஸ்னு சொல்லிட்டு நம்ம ரூபா கொடுத்து தான் வாங்க வேண்டியது இருக்குது. அதனால் இது வந்து ரொம்ப லாபம் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா. அவங்களே வந்து எங்களுக்கு வாண்டட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்கண்ணா. யாருமே எங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது இதை விட குறைய கொடுத்தா நாங்கள் வாங்கிக்குவோம். எங்களுக்கு வந்து நியர்லி டெய்லினே 100 ஷீட் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் கஸ்டமருக்கு, 100 பேக்ஸ் எங்களுக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கான வாண்டட் இருக்குது, அந்த ஏரியா எங்கேன்னு பார்த்து கண்டுபிடிச்சி செஞ்சு அதை வந்து சேல்ஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும், அதை தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.